அண்ணா ஒரு நிமிஷம் தலைவா நீங்க கொஞ்சம் குமிஞ்சிக்கங்க நீங்க குமிஞ்சிக்கிட்டீங்க தெரியும் அவ்வளவுதான் ரைட் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தமிழ் முடிச்சிட்டு ஆங்கிலத்துக்கு வர்றேன் ஒரே நிமிஷம் இருங்க இதை முடிச்சு வர்றேன் ஐந்து தொகுதிகள் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள்ல போட்டியிடுறதுக்கு அண்ணா எனக்கு தெரியல தகவல் எங்கிருந்து யார் உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு நம்முடைய கட்சியை பொறுத்தவரை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அந்த பொறுப்பை செய்து கொண்டிருக்கின்றேன் நாளைக்கு இதை செய்யினா செய்ய போகிறோம் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய பொறுப்பு மாநிலம் முழுவதும் செல்வது எந்த ஒரு தொகுதிக்கும் அதிக நேரம் இதுவரை கொடுக்கலீங்கன்னா 39 தொகுதிக்கும் 234 சட்டமன்றத்திலையும் தான் அதிகமாக நேரம் கொடுத்துருக்கேன் ஒருவேளை கட்சி எனக்கு நாளைக்கு இதை செய்யுங்க அப்படின்னா செய்வதற்கும் தயாராக இருக்கின்றேன் அதனால் தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல விரும்பலை அதை பற்றி யாரும் எனக்கு சொல்லலை அப்படி சொன்னார்கள் என்றால் நிச்சயமாக நான் பத்திரிகை நண்பர்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன் நம்ம கட்சியில் இன்ட்ரெஸ்ட் நாட்டின் மாநில தலைவராக இன்ட்ரெஸ்ட் தானே அதில் இன்ட்ரெஸ்ட் நாட் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கன்னா இந்த கட்சியை பொறுத்தவரை எல்லாம் மக்கள் சேவை தான் இதை செய்ய என்றால் செய்ய போகின்றேன் இதில் என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு எதுவும் கிடையாது ஒரு நிமிஷம் கட்சியே நில்லுன்னு சொன்னா கட்சியே தொகுதி முடிவு பண்ணுவலண்ணே என்னை பொறுத்தவரை எனக்கு தனிப்பட்ட விருப்பம் வெறுப்பு நல்லது கெட்டது எதுவுமே இல்லைங்கண்ணா என்னை பொறுத்தவரை 39 தொகுதிகளிலும் சமமாகத்தான் நான் பார்த்து வேலை பார்த்துருக்கேன் தனிப்பட்ட முறையில் விருப்பு வெறுப்பு எதுவும் கிடையாது கட்சி போட்டியிட என்றால் போட்டியிட போகிறேன் இங்கே போட்டியிடனா போட்டியிட போகிறேன் கட்சி தேர்தல் பணி செய்யனா தேர்தல் பணி செய்ய போகிறேன் பிரச்சாரம் பண்ணால் பண்ண போகிறேன் நான் கட்சிக்கிட்ட எதையுமே கேட்கல எனக்கு இது கொடுங்கன்னு கேட்கல கொடுக்காதீங்கன்னு கேட்கல அனைத்தையும் கட்சி முடிவு செய்யும் என்னை அடுத்த 60 நாட்களுக்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது அகில இந்திய தலைமை குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய முடிவு அண்ணா ஓகே இது ஒரு சிஸ்டம்ங்கண்ணா அதாவது ஒரு ஒரு வேட்பாளர் பட்டியலை வந்து தயார் செய்யும் பொழுது உங்களுக்கு தெரியும் நேற்று வந்து சில மாநிலத்தினுடைய தலைவர்களை வந்து அழைத்திருப்பதாக நீங்கள் பார்த்துருக்குறீங்க நான் பத்திரிகை செய்தி தான் பார்த்தேன் ஆனால் 2 நாட்களாக பிரதமர் அவர்கள் தமிழகத்தில் இங்கே இருந்தாங்க பிரதமருக்கு நிகழ்ச்சி இருந்துச்சு நேற்று நடந்த கூட்டத்தில் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கூட்டம் கிட்டத்தட்ட 11 மணிக்கு ஆரம்பித்து காலையில் 3:30 வரைக்கும் பிரதமர் அந்த கூட்டத்தில் பங்கேற்றாங்க ஸோ அதுக்குள்ளே என்ன பேசினாங்க ஐஎம் நாட் அவேருங்கண்ணா என்ன டெசிஷன் எடுத்தாங்க எனக்கு தெரியாது அது எதற்காக நடந்த கூட்டம் எனக்கு தெரியாது நானும் உங்களைப் போல அந்த நிகழ்ச்சியை பற்றி அதிகாரப்பூர்வமாக நம்முடைய தலைவர்கள் பேசும் வரைக்கும் இதை பற்றி நான் பேசினால் அது அது சிறப்பாக இருக்காதுங்கண்ணா கரெக்டு ஏன்னா அவங்க வந்து எலெக்ஷன் கமிட்டி மெம்பர் இல்லை நான் அதனால் அவங்க கலந்துக்கிறாங்க பட் எனக்கு அந்த கூட்டத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நான் அதை பற்றி சொன்னால் அது தப்பாக போயிருங்கண்ணா பிகாஸ் ஐம் நாட் பார்ட் ஆஃப் தட் மீட்டிங் ஒரு மாநில தலைவராக அந்த கூட்டத்தில் நான் பங்கேற்கலை நார்மலாக எலெக்ஷன் கமிட்டி மீட்டிங்கில் மாநில தலைவராக நாங்கள் அந்த மாநிலத்துக்காக பங்கேற்போம் பட் நேற்று கூட்டத்தில் நாங்கள் பங்கேற்கலை அப்படி இருக்கும் பொழுது என்ன பேசுனாங்க அப்படிங்கிற யூகத்தில் அடிப்படையில் நான் சொன்னால் அது சிறப்பாக இருக்காதுங்கண்ணா அண்ணா அதாவது வர்ற மார்ச் 4ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய சென்னையினுடைய பொதுக்கூட்டம் பிரதமர் அவர்கள் கல்பாக்கம் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க மத்தியானம் அதிலாபாத்திலேருந்து வர்றாங்க அதன் பிறகு சாயங்காலம் 5:30 அளவில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்கூட்டம் ஒய்எம்சிஏ கிரவுண்டில் பங்கேற்கிறாங்க ஸோ கூட்டம் எப்படி இருக்கும் எந்த தலைவர்களை பாரதிய ஜனதா கட்சி அழைத்திருக்கின்றோம் யார் மேடையில் இருப்பாங்க அதையெல்லாம் இன்னும் 1-2 நாள் நாங்கள் சொல்கிறோங்கண்ணா 2ஆம் தேதி வாக்கில் நாங்கள் சொல்கிறோம் மோடி ஐயா ராஜாஜி ஐயாவை பற்றி பேசியிருக்காங்க காமராஜர் ஐயாவை பற்றி பேசியிருக்காங்க காமராஜர் ஐயாவை பற்றி பேசியிருக்காங்க ஆனால் மோடி ஐயா வந்து தலைவர்கள் எல்லோரத்த பற்றியும் பேசுகிறாங்க அண்ணா இன்னைக்கு மத்திய அமைச்சர் வந்து யார் இருக்காங்கண்ணா தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவங்க நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க இருக்கிறாங்க இன்னைக்கு கர்நாடகா மாநிலத்திலிருந்து ராஜ்யசபா எம்பி அவங்க இருக்கிறாங்க ஜெய்சங்கர் அவர்கள் குஜராத் மாநிலத்திலிருந்து ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறாங்க இப்போதைக்கு நம்முடைய அண்ணன் முருகன் அவர்கள் மத்திய பிரதேசத்திலிருந்து ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறாங்க அதாவது தமிழ் பூர்வீகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 பேர் ஆனால் 39 தொகுதிகளிலும் கூட கட்சியினுடைய முடிவு யாரை நிறுத்தப் போகின்றோம் அது நிர்மலா சீதாராமன் வராங்களா எனக்கு தெரியாது ஜெய்சங்கர் வர்றாங்களா தெரியாது முருகன் அவர்கள் வர்றாங்களா தெரியாது இல்லை அண்ணாமலை அவங்க நிற்கிறாங்களா தெரியாது ஸோ எந்த நேரத்தில் நாங்கள் அறிவிக்கின்றோம் பொறுத்திருந்து பாருங்கன்னா
அறிவிக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு முடிவெடுத்த பிறகு அறிவிக்கிறது எங்களுடைய கடமை. அறிவிக்கும் பொழுது நீங்க கேள்வி கேளுங்க, நாங்க பதில் சொல்றோம். பாஜக வளர்ந்துருச்சு, ஒரு நிமிஷம், மத்திய அமைச்சர் நிப்பாட்டிய வளர்ந்ததை காட்டணும். ஏன் இங்க தொண்டர்கள் இல்லையா, எங்க தலைவர்கள் இல்லையா, இத்தனை பேர் கடினமாக உழைத்த மாவட்ட தலைவர்கள் இல்லையா, மாநில பொறுப்பாளர்கள் இல்லையா? ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், வளர்ந்துருச்சுன்னு காட்டுறதுக்கு எதுக்கு இன்னொருத்தவங்க கூட்டம் நிப்பாட்டணும்? வளர்ந்து விட்டது என்று காட்டுறதுக்கே நான் கிளைத்தலைவர் நிப்பாட்டி காட்டக்கூடாதா? ஜெயலலிதா அம்மா மட்டும் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கிளைத்தலைவர் நிப்பாட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களாண்ணே, நிப்பாட்டி ஜெயிக்க வைப்பாங்க, அவங்களுடைய ஆளுமையை காட்டுவாங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி அடைந்து விட்டது என்பது உண்மை. இன்றைக்கி சில பேர் வயிறறிஞ்சு பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேசுகிறாங்க, அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னா, 2024 தேர்தல் முடிவுகளை பார்க்கட்டும், அவர்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து விட்டது. ஆனால் வளர்ந்து விட்டதுன்னு காட்டுறக்கு வேட்பாளர்கள் ஏன் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட தலைவரோ இங்கே இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகளோ இருக்கக்கூடாதான்னு நான் கேட்குறேன். அதனால் பொறுத்திருந்து பாருங்கள், அந்த வேட்பாளரை அறிவிக்க வேண்டிய நேரத்தில் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஏன்னா முடிவு எனக்கு தெரியாத பொழுது நான் எப்படி சொல்லுவேங்கண்ணா? சார், நேற்று ஒரு குழு அமைச்சிருக்கீங்க, அந்த கூட்டணி கட்சி தலைவரோட பேச்சுவார்த்தை, அது எப்பொழுது அவங்களோட பேச்சுவார்த்தையை தொடங்க தொகுதி பங்கீடு? இன்னைக்கு சாயங்காலம் மீட் பண்ணுறாங்கண்ணா, அவங்க எல்லாருமே தலைவர்கள் பார்க்குறாங்க, இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள், பொன்னாரையா அவர்கள், வானதி அக்கா, அந்த குழுவில் இருக்கக்கூடிய நயினார் அண்ணன், நம்முடைய இரண்டு பொறுப்பாளர்கள் எல்லாரும் இன்னைக்கு வந்து சாயந்தரம் மீட் பண்ணுறாங்க. அவங்க மீட் பண்ணி அடுத்த கட்டம் எப்படி இதை கொண்டு போகணும் எல்லாமே முடிவெடுக்கிறாங்க. ஸோ அவர்கள் உங்களுக்கு சரியான நேரத்தில் ப்ரீஃப் பண்ணுவாங்கண்ணா. சனாதன தர்மத்தை பத்தி பேசுவார், அப்புறம் எலெக்ஷனுக்கு வேண்டாம்பாங்கன்னா, அதாவது வாய் சவடால் என்ன வேணாலும் நான் பேசுவேன். உதயநிதி ஸ்டாலின் பேக்ரவுண்ட் என்னண்ணே, பேக்ரவுண்ட் என்ன, அவங்க அப்பா பேரை தாத்தா பேர் எடுத்துறேன், ரெண்டு ஓட்டு வாங்க முடியுமாண்ணே ஒரு நாள? கருணாநிதி என்கின்ற பேர் இருக்கக்கூடாது, ஸ்டாலின் என்கின்ற பேர் இருக்கக்கூடாது. உதயநிதி யார்? அவங்க அப்பா சம்பாதிச்ச பணத்தில் படத்தில் நடித்த ஒரு ஃபெயில்டு ஆக்டர். உதயநிதிங்கிறது யார்? தாத்தா பேரையும் அப்பா பேரையும் பயன்படுத்தி ஒரு எம்எல்ஏ. உதயநிதிங்கிறது யார்? தாத்தா பேரையும் அப்பா பேரையும் பயன்படுத்தி ஒரு அமைச்சர். ஆனால் மோடி அவர்களுடைய கால் நெகத்தில் இருக்கக்கூடிய தூசிக்கு உதயநிதி ஸ்டாலின் சமம் கிடையாது. நான் சொல்கிறது மோடிக்கு சமம் பேசலை, மோடி அவர்களுடைய கால் நெகத்தில் உள்ளே இருக்கக்கூடிய தூசி இருக்குமல்ல அழுக்கு, அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் கிடையாது. அதனால் உதயநிதி ஸ்டாலினுடைய தரமும் தராதரமும் அவர்கள் தெரிந்து பேச வேண்டும். யார் அவங்க? எனக்கு அரசியல் இருக்காங்கன்னா யார்? ஈஸியாக குட் ஆக்டர். எனக்கு கமலஹாசன் மாதிரி பெரிய நடிகர் அவர், இல்லை ரஜினிகாந்த் மாதிரி பெரிய நடிகரா? சந்தானத்தை கூட நடிக்க வச்சு மக்கள் சந்தானத்தை பார்க்க வந்தாங்கன்னா உதயநிதி ஸ்டாலினை படி பார்ப்பாங்கன்னு சந்தானத்தை கூட நடித்தவர். இன்றைக்கி அரசியல் ஏன் இங்கே இருக்கார்? அவர் என்ன தனியாக கிராஸ் ரூட்ஸ் ஒர்க்கரா, என்ஜிஓ நடத்தினாரா, இல்லை மக்களுக்காக ஒரு இஷ்யூ எடுத்து ஃபைட் பண்ணாரா, இல்லை 20 ஆண்டுகளை பொது வாழ்க்கைக்காக அர்ப்பணிச்சிருக்காரா? அதனால் உதயநிதி ஸ்டாலின் யாருங்கிறத தெரிஞ்சு பேசணும். மோடி அவருடைய வாழ்க்கை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும், குற்றச்சாட்டுகள் இல்லைங்க, அது வேறு, நாங்கள் அதை பற்றி பேசுகிறோம். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் மோடி அவருடைய தாத்தாவை பற்றி பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? அவருடைய தாத்தாவை வைத்த அரசியலுக்கு வந்தவர். அதனால தான் மறுபடியும் சொல்கிறோம், மோடி அவருடைய கால் நெகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குக்கு உதயநிதி ஸ்டாலின் சமம் கிடையாது. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.